1 முதல் 58 முடியும். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதை உண்டு, என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கினேசுவே, நான் உண்மை பற்றி எடுத்துரைக்க எனக்கு ஆற்றல் தார். கினேசுக்குள் மிகப்பிரியமான அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாம் இரண்டு விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். நாம் தாயாம் திருச்சபையோடு சேர்ந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதே போன்று நம்முடைய ஊர் பங்கு திருவிழாவாக நம்முடைய பாதுகாவலர் கோடி புனித அந்தோணியாருடைய திருவிழாவை இன்று நாளில் நாம் கொண்டாடுகிறோம். ஆக உங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு தந்தை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களே, நம்முடைய கிறிஸ்து வாழ்வினுடைய அடிப்படையும் ஆதாரமும் ஊற்றுமாக இருப்பது இந்த நற்கருணை. ஆக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த நற்கருணை கொண்டாட்டமானது நம்முடைய கிறிஸ்து வாழ்வின் மையமாக இருக்கிறது. ஆக நற்கருணை கொண்டாட்டம் இல்லாத ஒரு வழிபாடு நிச்சயமாக நம் வாழ்வில் ஒரு வெறுமையை போன்றுதான் இருக்கும், நிறைவை நமக்கு தரவே தராது. ஆக நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் இறைவனை போற்றவும் புகழவும் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் நம்முடைய இயக்கங்களை எடுத்துரைக்கவும் என்று பல வழிபாடுகளை உள்ளடங்கி ஒன்றாக இருக்கிறது. அவரோடு இரண்டர உறவாடுவதற்கு நம்மை சிறப்பான விதத்தில் நம்மை அழைக்கின்ற ஒரு அருள் சாதனமாக இந்த நற்கருணை கொண்டாட்டம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக அத்தகைய கடவுளுடைய பொக்கிஷம் நம்மில் என்றும் இருக்கிறது. ஆக அத்தகைய வரப்பிரசாதத்தை பெற்றிருக்கிற நாம், குறிப்பாக இன்றைய வாசங்கள் நமக்கும் எத்தகைய வரங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவூட்டுவது போன்று பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், நாம் வெறுமனே நமது இவ்வுலகத்தில் இருக்கின்ற உணவால் மட்டும் நாம் வாழ்பவர்கள் அல்ல, மாறாக கடவுளின் வார்த்தையால் கடவுளால் நாம் வாழ்கிறோம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்று கடவுளுடைய வார்த்தையின்றி நாளில் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். அக்கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். ஆக அத்தகைய வார்த்தை, ஆக வார்த்தையானவரால் நாம் வாழ்கிறோம். அவரை நம்புகிறவர்கள் இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை அங்கே பவுலோடு எல்லாரும் எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். ஆக அத்தகைய வார்த்தையானவரை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திவ்ய நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக அவரோடு இரண்டர உறவாடுவதற்கு ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே நாம் அத்தகைய உறவை புதுப்பிக்கிற வேளையில் இன்றைய முதல் வாசத்தில் சொல்லப்படுவது போல, இந்த கொள்ளிவாய் பாம்புகள் மத்தியிலும் தேள்கள் நிறைந்த இடத்திலும் நீரச்சு வறண்ட நிலப்பகுதிகளில், இதோ கடவுள், இதோ நான் உங்களை வழிநடத்தினேன், இதோ அதே போன்று உங்களுடைய வாழ்வில் எல்லா இக்கட்டான சூழலிலும் உங்களை நான் வழி நடத்துகிற
வழிகாட்டியாக இறைவனாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவூட்டுவதை பார்க்கிறோம். ஆக அத்தகைய ஆசீர்வாதம் தருகிற இறைவனையே நாம் உட்கொள்கிறோம் என்பதை உணர்வோம். இரண்டாவது, இன்றைய இரண்டாம் வாசகம் பார்க்கிறோம். நாம் பிறப்பால் நான் ஜாதி மத வேறுபாடுகளோடு நாம் இருந்தாலும், ஏழைகள் பணக்காரர் என்று சில பாகுபாடுகள் நம்மில் இருக்கலாம், படித்தவர்கள் படிக்காதவர் என்று பாகுபாடுகள் நம்மில் இருக்கலாம், ஆனாலும் ஒரு குடும்பம் போன்று நாம் எல்லோரும் சமமானவர்கள் என்ற மனநிலையை இந்த நற்கரணை நாம் என்றும் எப்பொழுதும் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துவதற்காக இந்த வழிபாட்டின் வழியாக நம்மை ஒன்றாக கூட்டி சேர்ப்பதை பார்க்கிறோம். அதே போன்று வழிபாட்டுக்கு பிறகும் கூட நம் வாழ்வு அதே மனநிலையோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை போன்று நம் உறவாட நம்மை அழைக்கின்றது இந்த நற்கரணை கொண்டாட்டம். ஆக கிறிஸ்து ஓர் உடலாக இருக்கிறார், நாம் அவருடைய உடலின் பல உறுப்புகளாக இருக்கிறோம் என்பதை இன்று இரண்டாம் வாசம் நமக்கு எடுத்து சொல்கிறது. மீண்டும் ஆகின்ற மூன்றாம் வாசகத்திலே இந்த நற்கரணை ஒரு தியாக பலி, இது அவர் நமக்கு தன்னை தியாகமாக அவர் நமக்கு அர்ப்பணித்தார். தகன பலியாக சிலுவையில் நமக்கு ஆக அவர் மறைசாட்சியான நமக்கே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நிகழ்வுகளை நமக்கு நினைவூட்டக்கூடியதுதான் இந்த நற்கரணையாகவும் சிறப்பான விதத்தில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக தியாகம் நிறைந்த கடவுளுடைய பலியை நமக்கு நினைவூட்டுவதும், அதே தியாகம் நிறைந்த மனிதர்களாக நாம் ஒருவருக்கொருவர் உதவுகின்ற பிள்ளைகளாய் நாம் வாழ இந்த நற்கரணை கொண்டாட்டம் அம்மை அழைக்கிறது. அம்மன் மக்களை சிறப்பாக இன்றைய ஒரு வசனம் நாம் சிறப்பான விதத்திலே நாம் தியானிப்போம். எனது சதையை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று இறைவன் இன்றைய நாளில் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை சிந்தித்து பார்ப்போம். ஆக உண்மையான உணவு, ஆக அந்த உணவு நிச்சயமாக நமக்கு ஆற்றல், உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நமக்கு ஆற்றல் தருகிறது. மேலும் நம்முடைய உள்ளத்தையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கின்ற ஒரு அருமருந்தாகும் இது இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மன் மக்களை இந்த மார்க்கு எழுதுகிற நற்செய்தியிலே பார்க்கிறோம், 7:7 இறைவாக்கியம் 21-22 பார்க்கிறோம், இது இந்த உள்ளத்திலிருந்து தான் எல்லாம் தீமைகளும் வெளிவருகிறது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆகிய எத்தகைய தீமைகளெல்லாம் உள்ளே இருக்கிறது? ஆக பரத்தமை, காம வெறி, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீயை செயல், வஞ்சகம் இன்னும் பல அடுக்கி கொண்டே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆக அத்தகைய தீமைகளிலிருந்து நாம் விடுபட, அத்தி தீமைகளை அதிகமாக பெருக்கின்ற இடமாகி அத்தகைய உள்ளத்தை சுத்திகரிப்பது இந்த நற்கரணை என்பதை நாம் இன்றும் மறந்துவிடக்கூடாது. அம்மன் மக்களை பொதுவாக நாம் எப்பொழுதுமே பிறர் முன்பாக தவறுகளை செய்வதற்கு எப்பொழுதுமே அஞ்சுவோம். இது நம்மை எப்பொழுதுமே நீதிமானாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுவோம். ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கு எதிராக என்னென்ன சதித்திட்டங்கள்லாம் தீட்ட முடியுமோ நாம் தீட்டுவோம். ஆக சற்று எண்ணி பார்ப்போம். மறைவாகவே பல தவறுகளை செய்வோம். மறைவாகவே நாம் ஊடகங்களை தவறாக பயன்படுத்துகிற பழக்கமாக இருந்தாலும் சரி, மேலும் மறைமாகவே இது மூன்றாம் நபரை குறித்து நாம் புரணி பேசுகின்ற காரியங்களையும் போலி சிரிப்புகளையும் நாம் கொண்டவர்களாகத்தான் பல நேரங்களில் இருக்கிறோம். ஆக இத்தகைய மறைவாக செய்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அருகில் ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்தால் நம்முடைய பெற்றோரோ நம்மை பற்றி உயர்வாக எண்ணுகிறவர்கள் அருகில் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நாம் நிச்சயமாக தவறு செய்யவே மாட்டோம். ஆக அத்தகைய ஒரு உடனிருப்பை இறைவன் நமக்கு எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக உண்மையிலே இந்த நற்கரணையில் ஆண்டவர் பிரசன்னமாகத்தான் இருக்கிறார். என்னை படைத்தவர் இதில் முழுமையாக வீச்சிருக்கிறார். ஆக அவரைத்தான் நான் உணவாக நான் உட்கொள்கிறேன் என்று நாம் உண்மையிலே உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் நாம் பாவம் செய்வதற்கு சற்று யோசிப்போம். செய்ய வேண்டாம். இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு இது பிடிக்காது என்று நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நிறுத்த ஆரம்பித்து விடுவோம். அறியாமல் செய்தாலும் கூட, தெரிந்தே செய்திருந்தாலும் கூட நம்முடைய குச்ச உணர்வு நம்மை குத்தி கொண்டிருக்கும். ஐயோ நான் செய்துவிட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன் என்று குச்ச உணர்வுகளுக்குள்ளாக மாறுவோம். ஆமன் மக்களே, இந்த உண்மையிலே யார்
இந்த நற்கருணையில் இறைவன் வீச்சிருக்கிறார், மெய்யாகவே அவர் பிரசன்னமாக இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் அதை எப்பொழுதுமே அந்த வாழ்வை வாழ ஆரம்பிப்பார்கள். தவறு செய்வதற்கு அவர்கள் நிச்சயமாக சிந்திக்கின்ற நபர்களாக மாறுவார்கள். எனவே நாம் எத்தகைய மனநிலையோடு இந்த நற்கருணையை உட்கொள்கிறோம் என எண்ணி பார்ப்போம். இப்பொழுது வருகிற காலகட்டங்களில் நற்கருணையை உட்கொள்ளும் போது பல நேரங்கள் எல்லோருமே பீடத்தை பார்த்து இயேசுனுடைய திருவுருவ சிலுவைக்கு சிலுவை அடையாளத்துக்கு வணக்கம் செலுத்திட்டு ஏதோ கைகள ஒரு பிரசாதத்தை வாங்குறது போல வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இது கிறிஸ்தவர்களாகி நம்மில் பலருக்கும் எழுந்து வருகிறது. ஆக இது பிரசாதம் அல்ல, உண்மையாகவே இயேசுனுடைய உடலும் இரத்தமும் அங்கே ஒரு மாற்றம் அடைகிறது. இறைவன் நம்மை அதில் வீச்சிருந்து நம்மோடு இரண்டரை உறவாட வருகிறார் என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்கிறோமா என சற்று எண்ணி பார்ப்போம். நம் பாதுகாவலர் கோடி அற்புத புனித அந்தோணியார் அதை முழுமையாக விசுவாசித்தார். எனவேதான் பார்க்கிறோம் இந்த நற்கருணைகளை உண்மையிலே இறைவன் வீச்சிருக்கவில்லை என்று ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வருகிற வேளையில் இதில் உண்மையாகவே ஆண்டவர் வீச்சிருக்கிறார். இதோ நான் சவால் விடுகிறேன், இதோ வயிறு பசியில் இருக்கின்ற இந்த கழுதை இதோ இதற்கு முன்னதாக மண்டியிட்டு வணங்கும் என்று அவர் சொல்ல, அதே போன்று பசியால் இருந்த அந்த கழுதையானது இந்த நற்கருணை முன்பாக மண்டியிட்டு வணங்கியதை இந்த புனித அந்தோணியருடைய வாழ்வில் நடந்ததை பார்க்கிறோம். ஆக அவர் நம்பினார் உண்மையில் இறைவன் வீச்சிருக்கிறார், இதில் பிரசன்னமாக இருக்கிறார் என்று. எனவே நாமும் நம்புகிற வேளையில் நிச்சயமாக நமது தவறுகளை நாம் திருத்தி கொள்ள முடியும், நம்மை சுத்திகரிக்க முடியும், நம் குடும்பத்திற்கு நம்முடைய பங்கிற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அத்தகைய வாழ்வு வேண்டி இவ்வழியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களும் என்னை நிரம்ப ஆசீர்வதிப்பார். ஆமென்.